السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய கலாநிதி முபாரக் மசூத் மதனி அவர்களே, இணைய உலமாக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ஆலிமாக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திஹாரி ஜாமியு தௌஹீத் பள்ளிவாசல் கம்பஹா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலிமாக்களுக்காக ஏற்பாடு செய்து நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆலிமாக்களுக்கான வலுவூட்டல் மற்றும் வழிகாட்டல் நிகழ்ச்சியின் இறுதி அங்கத்திற்கு நாங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றோம். நான்கு அமர்வுகளாக வடிவமைக்கப்பட்ட இந்த வழிகாட்டல் நிகழ்ச்சியின் நான்காவதும் இறுதியுமான அமர்வு இப்பொழுது இங்கே ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த அமர்வில் சஹாபி பெண்களின் இஸ்லாத்திற்கான பங்களிப்பு, சஹாபி பெண்களின் இஸ்லாத்திற்கான பங்களிப்புகள் எனும் தலைப்பிலே உங்களுக்கான விரிவுரை நிகழ்த்தப்பட இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை இங்கு தொகுத்து வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடியவர் கலாநிதி முபாரக் மதனி அவர்களை பொறுத்தவரைக்கும் தன்னுடைய ஆரம்ப கல்வியை பரகஹதெனி மாஹதாரு தௌஹீத் அஸ்ஸலஃபியாவில் முடித்துவிட்டு தன்னுடைய உயர்படிப்பிற்காக மதீனா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்திற்கு சென்று அங்கே பிஏ பட்டத்தை முடித்துவிட்டு பேராதனை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ படிப்பை பூர்ணப்படுத்திவிட்டு இந்தியாவிலே தன்னுடைய கலாநிதி பட்டத்தை முடித்துவிட்டு தற்பொழுது இலங்கையிலும் ஏனைய உலக நாடுகளிலும் அழைப்பு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய மருதமுனையில் இருக்கக்கூடிய தாருல் ஹுதா மகளிர் அரபு கல்லூரியின் முதல்வரும் அதிபருமாக இருக்கக்கூடியவர். அவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பும் அவருக்கு மிக பொருத்தமான தலைப்பாக இருக்கின்றது. இந்த தலைப்பிலே சஹாபி பெண்கள் இஸ்லாத்திற்கு செய்த பங்களிப்புகள். எனவே இந்த தலைப்பின் மூலம் நாம் எதிர்பார்ப்பது நீங்கள் மார்க்கத்தை கற்றவர்கள், சரியா கல்வியை சுமந்தவர்கள், தாவா பணியில் ஈடுபடக்கூடியவர்கள், சஹாபி பெண்களை உங்களுக்கான ரோல் மாடலாக முன்மாதிரியாக கொண்டு உங்களுடைய தாவா பயணத்தையும் நீங்கள் மிக சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான். எனவே அந்த வகையில் உங்களுக்காக அந்த தலைப்பு இங்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தலைப்பிலிருந்தும் நீங்கள் அதிகமான பயன்களையும் நன்மைகளையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். எனவே சஹாபி பெண்கள் இஸ்லாத்திற்கு செய்த பங்களிப்புகள் என்ற தலைப்பில் இந்த நான்காவது அமர்வை தொகுத்து வழங்குவதற்காக வேண்டி கலாநிதி முபாரக் மசூத் மதனி அவர்களை இந்த இடத்திற்கு அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வல உத்வான இல்லா அலா ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மாயீன். அம்மா பஅத், அல்லாஹும்ம அல்லிம்னா மா யன்ஃபஉனா வன்ஃபஅனா பிமா அல்லம்தனா வஸிட்னா இல்மன் யா ரப்பல் ஆலமீன். இந்த சிறப்பான வலுவூட்டல் கருத்தரங்கிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர் ஷேக் ஹசன் ஃபாரிஸ் மதனி அவர்களே, ஏனைய பிரமுகர்களே, அன்புள்ள மௌலவியாக்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஒரு பெரிய வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். முக்கியமான மூன்று தலைப்புகளிலே சிறப்பான விரிவுரைகளை கேட்டு இறுதி கட்டத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் ஒரு தர்பியா அமைப்பில் சஹாபி பெண்கள் இஸ்லாத்திற்கு ஆற்றிய பங்களிப்பு என்கிற தலைப்பில் உங்கள் முன்னால் சில விஷயங்களை நினைவுபடுத்துமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன்.
இந்த தலைப்பில் சில நேரம் என்னை விட சிறப்பாக நீங்கள் பேசலாம். ஏனென்றால் இஸ்லாத்திற்காக சஹாபி பெண்கள் ஆற்றிய பங்களிப்பு என்பதை ஆண்களை விட கூடுதலாக பெண்களாகிய நீங்கள் படித்திருப்பீர்கள், வாசித்திருப்பீர்கள், அறிந்து வைத்திருப்பீர்கள். இருந்தாலும் கூட ஷேக் அபுல் ஹசன் அலியுல் ஹசனுன் நதுவி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இந்தியாவில் இருந்தார், மிக பிரபல்யமான அறிஞர். அவருடைய ஒரு புத்தகம் ஆரம்ப காலங்களில் அரபு கல்லூரிகளிலே அரபு பாடத்திற்காக போடப்படும், அல் கிராஆ அர் ராஷிதா. அந்த புத்தகத்தினுடைய பெயர் அல் கிராஆ அர் ராஷிதா. அந்த புத்தகத்திலே மதீனாவில் சஹாபாக்களின் வாழ்க்கை என்கிற ஒரு பாடம் இருக்கிறது. அந்த பாடத்தில் அவர் சொல்லுவார், கான சஹாபா ஆலிமீன வ முதஅல்லிமீன ஃபி ஆனின் வாஹித், கான சஹாபா ஆலிமீன வ முதஅல்லிமீன ஃபி ஆனின் வாஹித். சஹாபாக்கள் ஒரே நேரத்தில் ஆலிம்களாகவும் மாணவர்களாகவும் இருப்பார்கள், ஆசிரியர்களாகவும் இருப்பார்கள், மாணவர்களாகவும் இருப்பார்கள். அந்த அடிப்படையில் இந்த மஜ்லிஸை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு தெரிந்த சஹாபி பெண்களுடைய வரலாற்றை உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்தப் போகிறேன். உண்மையிலேயே இன்றைய உலகத்தை நாம் பார்க்கிற போது இஸ்லாத்திற்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கின்றன. அதை விலாவாரியாக நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உலகத்தில் மிக வேகமாக வளர்கிற மார்க்கம் எது என்று கேட்டால் இஸ்லாம் தான். அல்ஹம்துலில்லா. நிறைய சவால்கள், சாதாரணமான சவால்கள் அல்ல, மிக கடுமையான சவால்கள் இஸ்லாத்திற்கு எதிராக இருந்த போதிலும் உலகத்தில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற, நாளாந்தம் அதிகமான மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் ஆகும் இன்ஷா அல்லாஹ். யுரீதுன லியுத்ஃபி நூர் அல்லாஹி பி அஃவாஹிஹிம் வல்லாஹு முதிம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹுடைய இந்த இஸ்லாம் என்கிற ஜோதியை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைக்க அவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த ஒளியை ஏற்றியே ஆகுவான், நிராகரிப்பவர்கள் விரும்பாவிட்டாலும் சரியே. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலம் இஸ்லாத்திற்குத்தான். அந்த வகையில் நாம் எல்லோரும் ஒரு மன திருப்தியோடும் உறுதியோடும் இருக்க வேண்டும். உலகத்தில் 900 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களில் சுமார் 200 கோடி பேர் முஸ்லீம்கள். 900 கோடி மக்களுக்குள் சுமார் 200 கோடி பேர் முஸ்லீம்கள், மற்றது நிறைய பேர் இருக்கிறார்கள். இப்போ ஆக மெஜோரிட்டி சமுதாயம் உலகத்தில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வார்கள். உலகத்தில் இருக்கிற மெஜோரிட்டி சமுதாயம் கிறிஸ்தவர்கள். ஆனால் கிறிஸ்தவர்களை நீங்கள் பார்த்தால் புரட்டஸ்தான் கத்தோலிக்கர்கள் என்று இரண்டாக பிரிகிறார்கள். முஸ்லீம்களும் இரண்டாக பிரிகிறாங்க, யாரு, சுன்னிகள் ஷியாக்கள், அகல் சுன்னாவைச் சேர்ந்தவர்கள் ஷியாக்கள் என்று இரண்டாக பிரிக்கப்படுவார்கள். இந்த அடிப்படையில் புரட்டஸ்தான் ஒரு கொள்கை, கத்தோலிக்கர்கள் ஒரு கொள்கை, ஷியாக்களை பற்றி ஒரு தனி உங்களுக்கு கருத்தரங்கு ஒரு ஒரு வகுப்பு நடைபெற்றது, ஒரு உரை நடைபெற்றது. அதில் நீங்கள் புரிந்திருப்பீர்கள் ஷியா என்பது ஒரு தனி மதம். அது இந்த அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் புரட்டஸ்தான் கத்தோலிக்கர்கள் என்ற இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிவது போல முஸ்லீம்கள் ஷியாக்கள் சுன்னிகள் என்று இரண்டாக பிரிகிற நேரத்தில் ஷியாக்களுடைய பர்சன்டேஜ் என்னென்று கேட்டால் ஒரு 6-7% தான், 6 அல்லது 7% தான் ஷியாக்கள் இருக்கிறார்கள், மற்ற எல்லாரும் சுன்னி முஸ்லீம்கள். இப்போ அந்த வகையில் நம்ம பார்த்தால் உலகத்தில் இன்று இருக்கிற மெஜாரிட்டி சமுதாயம் முஸ்லீம்கள், அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் இஸ்லாம் கொள்கையளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முஸ்லீம் நாடுகளாக இந்த உலகத்தில் சுமார் 57 நாடுகள் இருக்கின்றன. உலகத்தில் 57 முஸ்லீம் நாடுகள் இருக்கின்றன. பெரிய வளர்ச்சி. இந்த பெரிய வளர்ச்சி என்பது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? ஹிரா குகையிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஹிரா குகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தனியாக போய் உட்கார்ந்து கொள்கிறார்கள். அந்த சமுதாயத்தில் நடந்த அநியாயங்கள், பாவங்கள், அட்டூழியங்கள் அவர்களுடைய மனதை கனக்கச் செய்கிறது. அதை பார்த்து சகிக்க முடியாமல் மனவேதனையோடு போய் ஹிரா குகையிலே அவர்கள் தியானத்தில் உக்கான எதஹன்னது ஃபி காரி ஹிரா என்று வருது புகாரியிலே. அதாவது ஹிரா குகைக்குள் போய் தனிமையிலிருந்து அவர்கள் ஒரு இபாதத்திலே ஈடுபடுவார்கள். அப்படியான ஒரு நிலையில் இருக்கிற போதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களிடம் வந்தார்கள், வஹ்யை கொண்டு வந்தார்கள், அவர்களுக்கு ஓதி காண்பித்தார்கள். அன்றிலிருந்து ஆரம்பித்த இந்த மார்க்கம் இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது வந்து இந்த மார்க்கத்தை சொன்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மலம் யாலும். ஐந்து வசனங்களோடு அவர்களிடம் இந்த தூதுத்துவத்தை ஒப்படைத்து விட்டு அவர் போகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலிருந்து இறங்கி வந்து முதலில் இந்த மெசேஜை சொன்னது யாரிடம்? ஒரு பெண்ணிடம் தான். இதுதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களிடம் அல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களிடம் அல்ல, அல்லது வேறு வேறு ஆண் சஹாபாக்களிடம் அல்ல. முதலாவது இந்த செய்தியை சொன்னது ஹதீஜா பின் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் இதை ஒரு பைத்தியகாரத்தனமாக சித்தரித்திருக்கலாம். என்ன நடந்த உங்களுக்கு? நான் வந்து பார்க்கும்போது நீங்கள் ஆரோக்கியமாகத்தான் இருந்தீர்கள், திடீரென இப்படி உளறுகிறீர்களே. அடுத்தது ஒரு ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் வீட்டை வரும்போது எப்படி வந்தார்கள்? நடுக்கம் என்ன சொல்லிக்கொண்டு வந்தார்கள்? ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்று வருகிறார்கள். அப்போ அவர்கள் வந்து பொய்யாக்கி இருக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய ஏற்பாடு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆறுதல் சொல்லி செய்தியை கேட்டுவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொன்னார்கள்? என்னுடைய உறவுக்காரர் ஒருவர் இருக்கிறார், வரகத் இப்னு நௌஃபல், அவரிடம் போவும் பாருங்கள். அங்கே போய் அவர் சொல்கிறார், உங்களிடம் வந்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்த ஜிப்ரீல் தான் என்று அந்த செய்திகளை சொல்லி, உங்களுக்கு தூதுத்துவம் வந்திருக்கிறது, உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கிறது, நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ள இருக்கிறீர்கள், நானும் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் என்று அவர் சொல்லிவிட்டு அவர் இருந்து விடுகிறார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலதும் இடதுமாக இருந்து முழுக்க முழுக்க இந்த மார்க்கத்தை பரப்புவதற்கு சப்போர்ட் பண்ணியவர் யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இது ஒன்றே போதும் இந்த மார்க்கத்திற்கு சஹாபி பெண்கள் ஆற்றிய பங்களிப்பு என்னன்னு நம்ம பேசுகிறது. அங்கிருந்து ஆரம்பித்து இன்று அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 60 வருடங்களுக்கு முன்னால் அல்லது 50 வருடங்களுக்கு முன்னால் இலங்கையிலே நீங்கள் வந்து பார்த்தால் பெண்கள் ஓதுகிற நிலை இருக்கவில்லை. முதலாவதாக உருவாக்கப்பட்ட அரபு கல்லூரி அது கல்லலிய முஸ்லீம் மகளிர் கல்லூரி தான், பெண்கள் அரபு கல்லூரி தான் இலங்கையில் பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட முதல் அரபு கல்லூரி. அதெல்லாம் வேறு ஒரு கல்லூரி இலங்கையில் கிடையாது. இப்போ ஒரு 25 வருடங்களுக்குள் நீங்கள் பார்த்தால் இலங்கையில் ஒவ்வொரு ஊரிலும் பெண்களுக்கான அரபு கல்லூரி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிறது, இல்லாத ஊர்களில் உருவாக்குவதற்கான திட்டம் இருக்கிறது. இப்போ நாங்கள் ஈஸ்டர்ன் புரோவின்ஸில் பார்த்தால் பொத்துவில் தொங்கல், அடுத்த தொங்கல் புல்மோட்டை. புல்மோட்டையிலிருந்து பொத்துவில் வரைக்கும் ஒவ்வொரு ஊரிலும் பெண்களுக்கான அரபு கல்லூரிகள் இருக்கின்றன. இப்போ திஹாரியில் இருக்கிறது இப்னு உசைமியன், மல்வானையில் இருக்கிறது பின் பாஸ், வெளிகமை போனால் ஹப்சா இருக்கிறது. இப்படி எங்கும் பல இடங்களிலும் பரகதினை போனால் தார்தோஹித் இருக்கிறது. இப்படி பல பெண்களுக்கான அரபு கல்லூரிகள். இதிலும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு பல்கலைக்கழகங்களுக்கு அதிகமாக செல்லக்கூடியவர்கள் நம்முடைய சமுதாயத்திலிருந்து பெண்கள் தான். ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியிலே
ஒரு இஃப்தார் நிகழ்ச்சிக்காக நான் சென்றிருந்தேன். பெரிய ஒரு கிராண்ட் இஃப்தார். இப்போ அங்கிருந்த அரபிக் ஐசி ஃபெக்கல்ட்டி டீனோடு இஃப்தார் பயானுக்கு டைம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். கிரவுண்டில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். கருப்பு கருப்பாக வந்துட்டே இருக்கு. ஒரு 2000 பிள்ளைகள் வந்திருக்கும். அப்போ நான் டீனிடம் கேட்டேன், இங்கே போய்ஸ் இல்லையா ஷேகன்? அவர் சொன்னார், போய்ஸ் இருக்கிறாங்க, நம்பிச்சம் குறைவு. 70% மாணவர்கள் பெண்கள் என்று சொன்னார். அப்போது சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் 70% மாணவர்கள் பெண்கள். அதுலேயும் சவுத் ஈஸ்டர்னை பொறுத்தளவில் இப்போ தான் மற்ற ரிலீஜியஸ் மக்கள் கூடுதலாக போகிறாங்க. ஆனால் ஆரம்பத்திலெல்லாம் முஸ்லீம்ஸ் தான் கூட. நான் நினைக்கிறேன் இப்போ 80-90 ஆயிருக்கும். சில நேரங்களில் இன்னும் ஒரு 2-3 வருடங்களில் 100% பெண்கள் தான் வெளியே தெரிய போகிறாங்க. எந்த நாட்டுக்கு போங்க, சுபஹானல்லாஹ், இந்த தாவா பயணத்தில் பல நாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. போனால் அங்கே பெண்கள் கூட்டம்தான் மிகப்பெரிய அளவில் காணப்படுகிறது. இந்தியாவுக்கு போனால் தமிழ்நாட்டில் அங்கே வந்து இந்த ஆலிமா முபல்லிகா பிரித்து பிரித்து சின்ன சின்ன காலேஜுகள் நிறைய நடக்கும். நிறைய அரபு கல்லூரிகள் இப்போ சென்னைக்குள்ளே போனாலே அந்த சென்னையில் ஒவ்வொரு ஊர் இருக்கும். இப்போ கொழும்பு 1, 2, 3 மாதிரி சென்னையில் தாம்பரம் என்றும் பல்லாவரம் என்றும் அல்லது ஒவ்வொரு பேர்களில் ஒவ்வொரு ஊர் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் அங்கு பெண்களுக்கான அரபு கல்லூரிகள் இருக்கின்றன, நிறைந்து போயிருக்கு. தமிழ்நாட்டில் நம்ம ஆரம்பத்தில் போகும்போது கால்பட்டினத்தில் ஆயிஷா சித்திகா என்கிற அரபு கல்லூரி மட்டும்தான் இருந்தது. ஆனால் இன்று அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய அளவில் பெண்கள் மத்தியில் இஸ்லாமிய கல்வியை நம்ம காண முடிகிறது. இப்போ அப்போது ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா என்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து உழைத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய அளவில் இஸ்லாம் வளர ஆரம்பித்தது. நீங்கள் எந்த துறை எடுத்து பாருங்கள், இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்கள். இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்கள் என்னென்ன? அல் குர்ஆன், சுன்னா, வேற இஜ்மா, கியாஸ். கியாஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஹோடு சம்மந்தப்பட்டது. அப்போ இந்த குர்ஆன் சுன்னா என்கிற பேசிக்கான இந்த ஆதாரங்களை பாதுகாப்பதிலும் பரப்புவதிலும் சஹாபி பெண்கள் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார்கள். இப்போ மனப்பாடம் செய்தல் குர்ஆன் அந்த காலத்திலே பெண்களில் யார் மனப்பாடம் செஞ்சுருந்தாங்க? யார்? ஆயிஷா ரலியல்லாஹு ஹாஃபிதா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹாஃபிதா லில் குர்ஆன். வேற ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஹாஃபிதா. அவ குர்ஆனுடைய விஷயத்தில் அவருடைய ஹிஸ்ட்ரி வந்து நீளமானது. உங்களுக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தூக்கப்பட்ட குர்ஆன் முஸ்ஹஃப், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதாவது யார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருந்துச்சு? ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் வரைக்கும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு பேணி வந்தார்கள். அது மட்டுமில்லை, அவங்களுடைய முராஜா அந்த முஸ்ஹஃபை தொகுப்பதிலே ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முராஜா முக்கியமான பங்கு வகிக்கிறது. இப்போ அதுபோல் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு ஹாஃபிதா. அதுபோல் உம்மு வரகா, உம்மு வரகா என்ற சஹாபி பெண்மணி, உம்மு வரகத் இப்னு நௌஃபல், அவர்களும் அல் குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிலாவாக காணப்பட்டார்கள். அதுபோல குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்வதிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு நிகர் அவர்கள் தான், பெரிய முஃபஸ்ஸிரா, உம்முல் முஃபஸ்ஸிரீன். எங்கேயாவது குர்ஆனுக்கு ஒரு தஃப்சீர் இருக்குன்னு கேள்விப்பட போயிடுவாங்க, தேடி எடுப்பாங்க. அப்போ இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரமாகிய குர்ஆனை பாதுகாப்பதில் சஹாபி பெண்களுடைய பங்கு என்பது மிக மகத்தானது. நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க. இப்போ உம்மு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹா என்கிற ஒரு சஹாபியா சொல்கிறாங்க, நான் சூரத்து காஃபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாய் வழியாக செவிமடுத்து பாடமாக்கினேன். சூரத்து காஃபை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாய் வழியாக செவிமடுத்து நான் பாடமாக்கி கொண்டேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும்
மிம்பரிலே அதை அவர்கள் ஓதுவார்கள். இப்போ இந்த ஹதீஸை நம்ம வைத்து என்ன செய்வோம்டா, ஃபிக்கு சட்டம் ஒன்று எடுப்போம். என்ன சட்டம்? வெள்ளிக்கிழமை மிம்பரில் சூரத்து காஃப் ஓதுறது சுன்னா என்கிற ஒரு ஃபிக்கு சட்டத்தை எடுப்போம். இதில் உள்ள தர்பியாவை எடுக்க மிஸ் பண்ணுவோம். இதில் உள்ள தர்பியா என்ன பாருங்கள், உம்மு ஹிஷாம் ரதியல்லாஹு அன்ஹா போய் இதை கேட்டு கேட்டு பாடமாக்குறாங்க. இது தர்பியா சைட். இந்த சைடுக்கு கவனம் செலுத்துவதில்லை. அப்போ இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரமாகிய குர்ஆனை பாதுகாப்பதில் சஹாபி பெண்கள் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார்கள். அதே போல அடுத்த மூலாதாரம் சுன்னா. சுன்னாவுடைய விஷயத்தில் எல்லாருக்கும் தெரிந்தால் யாரு? ஆயிஷா தான். ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களை ரிவாயத் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுவோம். ஆனால் ஆயிஷா அல்லாமல் நிறைய சஹாபி பெண்கள் ஹதீஸ் துறையில் ஈடுபாடு காட்டியிருக்கிறார்கள். இந்த முஸ்னத் அஹ்மத், முஸ்னது தயாலிசி போல முஸ்னத் பக்கி இப்னு மஹ்லத் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்னத் இருக்கிறது. பக்கி இப்னு மஹ்லத், இந்த முஸ்னதை எடுத்து பார்த்தால் அவர்கள் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட சஹாபி பெண்களுடைய ரிவாயத்துகளை கொண்டு வருகிறார்கள். 200க்கும் மேற்பட்ட சஹாபி பெண்கள் ஹதீஸ் ரிவாயத் செய்திருக்கிறார்கள். அதை முஸ்னத் பக்கியிலே நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ குத்துபு சித்தா இருக்கிறது, புகாரி முஸ்லீம். குத்துபு சித்தா எதது? புகாரி முஸ்லீம், அபுதாவுத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா. இந்த 6 கிரந்தங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட 100 சஹாபி பெண்கள் ராவிகள் அறிவித்த ஹதீஸ்கள் தரப்பட்டிருக்கின்றன. அப்போ ஹதீஸ்களை தேடி தொகுக்கிற விஷயத்தில், ஹதீஸ்களை ரிவாயத் செய்கிற விஷயத்தில் சஹாபி பெண்களுடைய பங்களிப்பு மிக மகத்தானது. அடுத்தது நீங்கள் பாருங்கள், இந்த குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை போதிக்கும் போது அவர்கள் சந்தித்த பெரிய சேலஞ்ச், மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு எதிரிகளுடைய படையெடுப்பு. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை வீழ்த்துவதற்காக, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை, இஸ்லாமிய அரசை அடித்து நொறுக்குவதற்காக படையெடுப்புகள் நிறைய நடந்தன. அதிலே ஒரு அரசர் என்கிற அடிப்படை, ஒரு ஆட்சியாளர் என்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தலைமையின் கீழ் படைகளை திரட்டிக்கொண்டு ஜிஹாதுக்கு செல்வார்கள். அப்போ ஜிஹாத் என்று சொன்னால் ஜிஹாதில் கண்டிப்பாக லீடர்ஸ் வேணும், ஆட்சியாளர் ஒருவர் வேணும். சும்மா கண்ட நின்ற மாதிரி தனித்தனி குழுக்கள் ஜிஹாத் செய்ய முடியாது. அதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஏனென்றால் அதை தவறாக புரிந்த காரணத்தினால் இஸ்லாத்தினுடைய பேருக்கு அதனால் சில களங்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆட்சியாளர் என்கிற அடிப்படையில் படைகளை திரட்டி கொண்டு போவார்கள் அந்த எதிரிகளை எதிர்கொள்வதற்காக யுத்தம். இந்த யுத்தங்களில் ஒவ்வொரு யுத்தத்திலும் நீங்கள் எடுத்து பார்த்தால் நடைபெற்ற அத்தனை யுத்தங்களிலும் பெண்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். யுத்தம்ன்றது விளையாட்டு இல்லை, ஒரு பயங்கரமான ஒரு இடம் அது. அம்பறிவார்கள், வாள்வெட்டு நடக்கும், இரத்த காயங்களோடு வெட்டுக்காயங்களோடு சஹாபாக்கள் வந்து நிற்பார்கள். அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்ய வேண்டும், உணவு வழங்க வேண்டும், அவர்களுக்கு தேவையான ஏனைய ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும். இந்த களத்தில் பெண்கள் நிற்பார்கள். இப்போ பத்ருக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும்போது இந்த உம்மு வரக்கா ரதியல்லாஹு அன்ஹா, நஜ்ருனுடைய ஹாஃபிலாக்களில் ஒருவர், இந்த உம்மு வரக்கா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், நானும் வரப்போகிறேன் யார சொல்லலாம், எனக்கு ஷஹீதாக மரணிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது என்று சொன்னார். நானும் பத்ரிலே கலந்து கொள்ளப் போகிறேன், என்னையும் அழைத்து செல்லுங்கள், ஷஹீதாக வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு வேறு வேலை இருப்பதனால் நீ மதீனாவிலே தங்கிவிடு, நீ ஷஹீதா தான் என்று சொன்னார்கள். இப்போ அதனால் அவரை பிறகு எல்லோரும் உம்மு வரக்கா ஷஹீதா என்று தான் சொல்லுவார்கள். உம்மு வரக்கா ஷஹீதா என்று தான் சொல்லுவார்கள். இதுபோல சஹாபியாக்கள், சஹாபி பெண்கள் நிறைய யுத்தங்கள் நீங்கள் நிறைய படித்திருப்பீர்கள். குறிப்பாக உம்மு உமாரா அல்லது அம்மாரா என்று சொல்லக்கூடிய நுசைபா பின் காப் ரதியல்லாஹு அன்ஹா, நசீபா பின் காப் அல்லது நுசைபா பின் காப்,
உம்மு அம்மாரா அல்லது உம்மு உமாரா என்று சொல்லுவார்கள். இவர்கள் உஹது யுத்தத்தில் கலந்து கொண்ட நேரத்தில் நடந்த நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நீங்கள் படித்திருப்பீர்கள். உஹது யுத்தம் ஆரம்பத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலான யுத்தமாக நடைபெற்ற நேரத்தில், ஒரு அந்த காலத்தில் யுத்தம் நடைபெறுவதற்கு என்று ஒரு மரபு இருந்தது. அந்த மரபை பேணி நடைபெற்ற யுத்தத்தில் முஸ்லீம்கள் தான் வெற்றி. இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலைக்குன்றிலே, ஜபலுர் ருமாத் என்கிற மலைக்குன்றிலே, ஒரு 50 சஹாபாக்களை வைத்து ஒரு தலைவரை கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். யுத்தம் முடிந்து விட்டது என்று நினைத்து அவர்கள் எல்லோரும் கீழே வந்த பிறகு, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் முஸ்லீமாக இருக்கவில்லை. அவருடைய யுத்த தந்திரத்தை அவர் பயன்படுத்தி பின்பக்கத்தால் வந்து கனிமத் சேர்த்து கொண்டிருந்த சஹாபாக்களை திடீரென தாக்குகிறார். அப்போ அப்படி ஒரு தாக்குதலை முஸ்லீம்கள் எதிர்பார்க்கவில்லை. அந்த காலத்தில் அப்படி ஒரு மரபும் கிடையாது. திடீர் தாக்குதலினால் முஸ்லீம்கள் நிலை குலைந்து விட்டார்கள். 70 பேருக்கு மேலே ஷஹீதாக்கப்பட்டார்கள். அப்போ அந்த ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் மதீனாவிலே வதந்தி வந்து விட்டது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். மதீனா ஃபுல்லாக வதந்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்று. இப்போ ஒவ்வொரு வீட்டிலும், இப்போ மதீனாவில் எல்லா வீட்லேயும் ஆளுகை, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் இங்கே களத்தில் என்ன நடக்கிறது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுட்டு நிறைய பேர் ஓடிட்டாங்க சிதறி. இந்த நேரத்தில் இந்த நசீபா பின் காப் அல்லது நுசைபா பின் காப், உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய மகனும் வருகிறார். மகனுடைய உடம்பெல்லாம் காயங்கள், இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவரை பார்த்ததும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது அவனுடைய தாய் நிற்கிறார், அவரிடம் இந்த துணிகள் இருக்கின்றன, பேண்டேஜ் இருக்கிறது, உன்னுடைய காயங்களுக்கு போய் மருந்து கட்டிக்கொள்ள, அதன் பேண்டேஜை சுற்றிக்கொள் என்று சொல்ல மகன் போகிறார் தாயிடம். அப்படி போகும்போது திடீரென ஒரு குழு, ஒரு டீம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க வருகிறார்கள். வரும்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை எதிர்கொள்ள தயாராகிறார்கள். அதை உம்மு அம்மாரா பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் தனியே நிற்கிறாங்க, ஒரு 7-8 பேர் வராங்க. ரசூலுல்லாஹ் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்ற அவங்களோட மனதில் வருகிறது. காயங்களோடு வருகிற மகனை பார்த்து சொன்னார்கள், மகனே, ரசூலுல்லாஹை தாக்குவதற்காக எதிரிகள் வருகிறார்கள், போங்கள் என்று மகனை அங்கே அனுப்பிவிட்டு உம்மு அம்மாராவும் அங்கே ஓடிச் செல்கிறார். போய் அந்த டீமுக்குள்ளே நுழைந்து ரசூலுல்லாவுக்கு பக்கத்திலே நின்று தன்னுடைய கையில் இருந்த வாளை சுழட்டுகிறார். அவருக்கு வாளேந்து சண்டை செய்ய தெரியாது, தற்காப்புக்காக வேண்டி வாளை சுழட்டுகிறார். கடைசியிலே எதிரிகள் ஓடிவிட்டார்கள். பார்த்தால் வரலாற்று நூல்களிலே குறிப்பிடப்படுகிறது, உம்மு அம்மாராவுடைய உடம்பில் 18 மேற்பட்ட வெட்டுக்காயங்கள். சுபஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டுகிறார்கள், புகழ்கிறார்கள். அவர்களால் அந்த காட்சியை மறக்க முடியாது. ஒரு பெண்மணி வந்து நின்று இப்படி அல்லாஹுடைய தூதரை பாதுகாப்பதற்காக போராடினார்கள் என்று கேட்கிறார்கள், உம்மு அம்மாராவே உனக்கு என்ன வேண்டும் என்று. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களத்தில் நின்று கொண்டு துவா கேட்டால் உடனே கபூல் ஆகும். கனீமத்தை தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் டார்கெட் பண்ணி கேட்கிறார்கள் அல்லது துவா கேட்க சொல்லுவார்கள். அந்த பெண்மணி என்ன சொன்னார்கள், அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னத்தி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே சுவர்க்கத்தில் உங்களோடு நான் இருக்க வேண்டும், அதான் எனக்கு வேண்டும் என்றார்கள். இப்படியாக ஜிஹாதுகளில் கலந்து கொண்டு இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதிலும் பரப்புவதிலும் சஹாபி பெண்களுக்கு நிகர் அவர்கள்தான் நிறைய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அடுத்தது குர்ஆனையும் கருப்பு பேக் ஒன்று, கருப்பு அந்த ஷாப்பிங் பேக் பின்னு விட்டு இந்த பேக்குள்ள இருக்கு. இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் கற்றுக்கொள்வதில், அதில் இருக்கக்கூடிய அகீதா, அதில் இருக்கக்கூடிய ஃபிக்ஹு போன்றவற்றை மக்களுக்கு போதிப்பதிலும் சஹாபி பெண்களுடைய பங்கு மிக மகத்தானதா. இப்போ முஃப்தின்றா யார் இருக்கிறாங்க முஃப்தி? அது இது இப்போ முஃப்தின்றது ஒரு ஜோக்கா பேத்து நம்ம நாட்டில் எல்லாம். என்ன சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் முஃப்தி இன்னார் முஃப்தி இன்னார்னு. சவுதி அரேபியாவில் நாங்கள் படிச்சிருக்கிறோம், பெரும் பெரும் கடல்கள் ஷேக்மார்லாம் இருப்பாங்க,
அவங்களுக்கெல்லாம் முஃப்தின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரே ஒரு முஃப்தி தான் சவுதியில் இருப்பார். சவுதி அரேபியா, அந்த பெரிய சவுதி அரேபியாவில் எத்தனையோ பெரும் பெரும் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன, பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்கள், ஹதீஸ் கிதாபுகளை அறிவிப்பாளர் வரிசையோடு மனப்பாடம் செய்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், ஃபிக்ஹுடைய மத்தன்களை மனப்பாடம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே எத்தனை முஃப்தி இருக்கிறாங்க? ஒரு முஃப்தி தான் இருப்பார் ஒரு காலத்தில், ரைட்? அது மாதிரி இஸ்லாமிய நாடுகளுக்கு நீங்கள் போனால் அப்படி தான் இருக்கும், ஒருவர் தான் முஃப்தியாக இருப்பார். இலங்கையில் மட்டும் பார்த்தா ஜோக் மாதிரி ஆகிட்டுப்பார். கைக்குங்காலுக்கு முஃப்தி, முஃப்திக்குரிய தகமைகள் இருக்கின்றன. நம்ம படிச்சிருப்பீங்க, உசுல் ஃபிக்கு படித்திருந்தால் உங்களுக்கு தெரியும், ஷுரூத்துல் முஃப்தி, முஃப்தியாக வர வேண்டியவரிடம் இருக்க வேண்டிய தகுதிகள் தகைமைகள் என்று ஒரு பாடமே இருக்கிறது. இப்போ முஃப்தியாக வரக்கூடியவர் முஜித்தஹிதாக இருக்க வேண்டும். முஃப்தியாக வரக்கூடியவர் முஜித்தஹிதாக இருக்க, ஓதி முடித்தவங்கள் எல்லாம் முஃப்தி இல்லை. நான் பொதுவாக எப்போதுமே அன்புள்ள சகோதரிகளே, உங்களை பேசக்குள்ள ஷேக் ஹசன் ஃபாரிஸ் மதனி அவர்கள் மௌலவியாக்களே ஆலிமாக்களே என்று பேசினார். நான் ஆலிமாக்கள் என்று பேச மாட்டேன், நான் மௌலவியாக்களேன்னு தான் சொல்லுவேன், அல்லது தாயிகளே தாயாக்களேன்னு தான் சொல்லுவேன். ஏனென்றா நம்மளை நான் என்ன நான் பார்க்குறேன்னு ஒரு மாணவனாகத்தான். நம்ம ஆலிம்ன்ற லெவலுக்கெல்லாம் நம்ம போகலை. ஆலிம் என்றது பெரிய ஒரு விஷயம். சஹாபாக்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அவங்கள மூமினாக இருந்து பார்த்து மூமினாக மூத்தான் எல்லாரும் சஹாபா. சஹாபா கொடுக்குற வரவிலக்கணும் தானே, மன் லக்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமினன் வமாத அலல் ஈமான். இதுதான் சஹாபிக்குரிய தாரிஃப். ரசூலுல்லாஹி ஒரு மூமினாக பார்த்திருக்க வேண்டும், ஈமானுடவர் மூத்தாக இருக்க வேண்டும். ஒரு சஹாபி எத்தனை சஹாபாக்கள் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்கண்ணா. மொத்த சஹாபாக்கள் ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஹஜ்ஜத்துல் விதாவில் எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க? ஹதீஸில் இல்லை, வரலாற்று நூல்களில் 120,000 மேலே சஹாபாக்கள் ஹஜ்ஜில் கலந்து கொண்டாங்கன்னு வரும் புத்தகங்களில் படிச்சிருப்போம். ஹதீஸில் இல்லை. அப்போ லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள், ஹஜ்ஜிக்கு வராதவர்கள், அதுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் என்று லட்சக்கணக்கான. எல்லாரும் கல்வியில் ஆர்வம் காட்டினாங்களா இல்லையா? ஏதோ அவர்களுக்கு தேவையான பேசிக்கான விஷயங்களை படிக்கிறதுக்கெல்லாம் ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. அவ்வளவு சஹாபாக்களுக்குள்ளும் இருந்த ஆலிம்கள் எத்தனை பேர் தெரிஞ்சால் கையை தூங்குவார்? சஹாபாக்களுக்குள் இருந்த ஆலிம்கள் எத்தனை பேர்? இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹ்மஹுல்லா அவர்களுக்கு அலாமுல் முவக்கீன் அன் ரப்பில் ஆலமீன் என்று சொல்லி ஒரு புக் இருக்கிறது. ரப்புல் ஆலமீனுக்கு பதிலாக சைன் பண்ணியவர்கள் என்பது தான் அந்த புத்தகத்தினுடைய பெயர், அலாமுல் முவக்கீன் அன் ரப்பில் ஆலமீன். அந்த புத்தகத்தில் சொல்லுகிறார்கள், சஹாபாக்களில் ஆலிம்கள் சுமார் 130 பேர் தான். எத்தனை பேர்? 130 பேர். ஏன்னா ஆலிம்கள்ன்றது பெரிய விஷயம். குர்ஆனே அந்த சமூகத்தை அடையாளப்படுத்துகிறது, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா. குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஃபத்லுல் ஆலிமி அலல் ஆபிதி கஃபத்லி அலா அத்னாகும். ஆலிம்கள்ன்றவங்க கிரேட்டஸ்ட். இப்போ நம்மளெல்லாத்தையும் ஆலிம் உண்டு சொல்ல சொல்ல போய் என்ன நடக்குதுன்னா, ஆலிம்களுக்கு மரியாதைலாம் போகுது. உண்மையான கூட இன்றைக்கு நம்ம எல்லோருக்கும் அறிமுகமான ஒருவர் தான் ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா. அவரை போய் ஆலிம் உண்டு யாரை சொன்னதுக்கு அவர் சொல்றார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அன துவைலிப்ன்றார், நான் ஒரு குட்டி மாணவன் என்று சொல்கிறார், சிறிய மாணவன். இப்போ உயிரோடு இருக்கிறவர் ஷேக் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லா, சாலிஹ் அல் ஃபௌசான், பகியத்து சலஃப் என்று சொல்லுவார்கள். அந்த மூத்த சலஃப் மன்ஹஜிலே இருக்கிற அறிஞர்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஒன்று ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான், மற்றது ஷேக் அப்துல் முஹ்சின் அல் அப்பாத் ஹஃபிதஹுமுல்லா. இந்த ஷேக்
ஃபௌசானிடம் நீங்கள் யூடியூப்பில் இப்பவும் பார்க்கலாம், யூடியூப்பில் இருக்கிறது. ஒருவர் போய் கேள்வி கேட்கிறார், ஷேக், நான் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களைப் போல, இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களைப் போல, உங்களைப் போல ஒரு அறிஞராக வர வேண்டும், அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர் சொல்கிறார், நீங்கள் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாவை அறிஞர் என்றது சரி, இப்னு பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களை அறிஞர் என்றது சரி, என்னை போய் நீங்கள் அறிஞர் என்று சொல்கிறீர்கள், எனக்கு வெட்கமாக இருக்கிறது, நான் ஒரு அறிஞர் அல்ல, நான் ஒரு சிறிய துவைலிம், ஒரு மார்க்கத்தை கற்கிற ஒரு மாணவன் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் ஆலிம் தான், அதில் மாற்றுக்கருத்தில்லை ஷேக் ஃபௌசான். ஆனால் ஆலிம்கள் தங்களை ஆலிம்கள் என்று சொல்வதற்கு சங்கடப்படுகிற ஒரு சூழ்நிலையில் ஒரு கோசம் முடிச்சுட்டு வந்து நான் முஃப்தி என்று சொல்கிறது வெக்கமாக இல்லையா? வெக்கப்படணும். இன்னும் ஒல்லாகி நான் வைக்கப்படுறேன் என்றால், சில நேரங்களில் இந்த பொதுமக்கள் நடத்துகிற கூட்டங்களில் நம்மளை உட்கார வச்சுட்டு பெரிய அறிஞர் மோ ஆலிம் அப்படி இப்படி இந்தெல்லாம் நம்மளை சொல்லுவோம். நமக்கு நம்ம செய்கிற பாவம் நமக்கு தான் தெரியும், நம்மளோட பலவீனம் என்னன்றது நமக்கு தான் தெரியும், நம்முடைய மார்க்க அறிவின் நிலை என்ன என்பது நமக்கு தான் தெரியும், நம்மளை போய் இப்படி ஜோக் அடிக்கிற மாதிரி இருக்கே என்று தான் நம்ம நினைப்போம் மனசுக்கு. ஆனால் இவர்கள் சுபஹானல்லாஹ் தங்களை முஃப்திகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஃப்தா என்பதும் முஃப்தி என்பதும் பெரிய விஷயம். இந்த பெரிய விஷயத்தில் இங்கே நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னென்றால், இன்று பொம்பளைகளாரையும் நம்ம காட்டுறில்ல முஃப்தியா, முஃப்தி பொம்பளைகள் என்று ஒரு இடத்துல ஷேக் பிம்பாஸ் முஃப்தியாக இருந்தார், இப்போ ஷேக் ஆலி ஷேக் முஃப்தியாக இருக்கிறார், அல்லது எகிப்தில் இன்னார் முஃப்தி, ஜோர்டானில் இன்னார் முஃப்தி என்று சொல்லுவோம். ஆனால் இந்த பொம்பளை முஃப்தி என்று சொல்கிறல்ல. ஆனால் சஹாபாக்களில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை முஃப்தி என்று எல்லோரும் ஏகமனதாக சொல்கிறார்கள். அதுபோல் ஒரு முத்தவசித்தான ஃபத்துவா கொடுக்கக்கூடிய நிலை, முத்தவசித்தினால் அந்த தனி முஃப்தி என்கிற நிலையில் இல்லாமல் ஃபத்துவாக்களை வழங்குகிற ஒரு நிலையில் உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அதுபோல் உம்மு அத்தியா, ஹப்ஸா ரழியல்லாஹு அன்ஹும் போன்றவர்கள் குறைந்த அளவில் ஃபத்துவா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். பண்புள்ள சகோதரிகளை, இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை வைத்து நீங்கள் பார்க்கிற போது, இஸ்லாத்தை பரப்புவது பாதுகாப்பது என்பதில் சஹாபி பெண்களுடைய பங்களிப்பு மிக மகத்தானது. அல்ஹம்துலில்லாஹ், அதனுடைய பரக்கத் இன்றைக்கு மதரசாக்களிலிருந்து வெளியாகிற, இப்போ புதிதாக நீங்கள் பார்த்தீங்கன்னால் மௌலவிகளை விட மௌலவியாக்களுடைய நிலை கூட, எண்ணிக்கை கூட. பதன் ஷேக் ஹசன் ஃபாரிஸ் அவர்கள் சொன்னார்கள், இந்த ப்ரோக்ரத்தினுள்ள ஒரு லாங் டேர்ம் டார்கெட் அவர்களிடம் இருக்கிறது. பண்டைகள் எல்லாரையும் இந்த இடத்துல சேர்த்திருப்பது உண்மையிலேயே ஒரு மகத்தான விஷயம். மஷாலா, ஆவலோடும் தாகத்தோடும் உங்களுக்கு இப்படி ஒரு கெதரிங் கிடைக்காதா என்று இருக்கும்போது அல்லாஹ் இவர்கள் மூலம் அந்த வாய்ப்பை தந்து, அடுத்த டார்கெட் என்னென்று கேட்கும்போது இவர்களை வைத்து அவர்களுடைய ஏரியாக்களில் தாவா செய்ய வேண்டும். அப்போ நான் சொன்னேன், எங்களுடைய ஊரில் மருதம்பன் என்ற ஒரு சின்ன ஊர், அந்த ஊரில் கிட்டத்தட்ட 5000 ஃபேமிலிஸ் இருக்கிறார்கள் முஸ்லீம் குடும்பம். மௌலவியாக்களுடைய எண்ணிக்கை 500 மேலே இருக்கு. அந்த ஊரில் மௌலவியாக்களினுடைய எண்ணிக்கை 500 மேலே இருக்கிறது. எங்களுடைய கல்லூரியில் 400 மாணவிகள் ஹாஸ்டலில் தங்கி ஓயலுக்கு பிறகு ஏலிருந்து மௌலவியா கோசம் படித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி போய்ஸ் வந்து மதரசாவில் ஜாயின் பண்ணால் ஃபஸ்ட்டுக்கு ஒரு 50 பிள்ளைகள் சேர்த்தால் வெளியாகக்குள்ள 15-16 பேர் தான் வெளியாகுவாங்க. ஒரு 30 பிள்ளைகள் சேர்த்தால் வெளியாகக்குள்ள 7-8 பேர் தான் வெளியாகுவாங்க. ஆனால் பொம்பளை பிள்ளைகள் அப்படி இல்லை. பெரும்பாலும் சேரக்கூடியவர்கள் தவிர்க்க முடியாமல் ஒரு 50 பிள்ளைகள் ஒரு பேச்சில் சேர்ந்தால் ஒரு 5 பேர், மேக்ஸிமம் 10 பேர் தான் டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க, மற்ற 40 பேரும் வெளியாகும். அப்படி ஒரு பரக்கத்தான நிலை இன்று பெண்கள் பகுதியிலே ஏற்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் கவலை என்னென்றால், இந்த பெண்கள் சமூகத்தில் மிக முக்கியமானவர்கள். மிக முக்கியமானவர்கள் என்றால், ஹாஃபிஸ் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் சொல்கிறார், அல் உம்மு மத்ரஸத்துன் இன் அஅதத்தஹா அஅதத்த ஜீலன் தய்யிபல் அஅராகி. அல் உம்மு மத்ரஸத்துன் இன் அஅதத்தஹா அஅதத்த ஜீலன் தய்யிபல் அஅராகி.
பெண் ஒரு பெண் ஒரு ஸ்கூல் சுபஹானல்லாஹ். அதை நிறைய பேர் ரியலைஸ் பண்ண, சில விஷயங்கள் எப்படி இருந்தால் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிவதில்லை. வெள்ளிக்கிழமை மிம்பரில் ஏறி அல்லாஹாவே அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹாவே தக்குவா செய்து திரும்ப திரும்ப சொன்னதால் அந்த சொல்லினுடைய பெருமானம் புரிவதில்லை. அதுபோல் ஒரு பெண் ஒரு ஸ்கூல் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கான அர்த்தம் பெண்களாலேயே சிந்திக்கப்படாமல் இருக்கிறது. இந்த சமூகத்தை உருவாக்குகிறவர் பெண். பெண்ணிடத்தில் நிறைய டேலண்ட்ஸ் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறார். இப்போ பாருங்கள், உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா, அவங்கள தெரியாதவங்க யாருமே இல்லை. உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா மாலிக் இப்னு நத்ர் என்பவரை திருமணம் முடித்திருக்கேன். அதன் மூலம்தான் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிடைத்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த புதிதிலேயே அல்லது ஹிஜ்ரத்தினுடைய ஆரம்பத்திலேயே உம்மு சுலைம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு அந்த பிள்ளைய அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய மேக்சிமம் துஆவுக்கு உள்ளானவர், அந்த பாக்கியத்தை பெற்றவர். கடைசியில் மூத்தான ஒரு சஹாபி, நிறைய புள்ள பாக்கியம், நிறைய கல்வி பாக்கியம் எல்லாம் கிடைத்தவர். அந்த அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த தாய் உம்மு சுலைம் அந்த மார்க்கத்தை திரும்ப திரும்ப சொல்லி, மாலிக் இப்னு நத்ர பொறுத்த அளவில் கடும் எதிரி அவர். ஒரு நாள் மகனிடம் சொல்லிக் கொடுக்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ்னு சொல்லுங்கன்னு சொல்லிக் கொண்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்துடுறார். மாலிக் வந்து கடும் சண்டை வீட்டில், என்னை மகன் நீ பழுதாக்குறாய், என்னை மகன் நீ கெடுக்கிறாய். அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கேசுறார். ஆனால் அந்த பெண் விடவே இல்லை, அப்படி வளர்த்தார்கள் மகனை. மகனை வளர்த்தது மட்டுமில்லை, மாலிக் இப்னு நத்ருக்கு அவ்வளவு சவால்களுக்கு மத்தியிலும் இஸ்லாத்தை சொல்கிறாங்க. மேக்சிமம் முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய வரலாற்றை எழுதக்கூடியவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை கொண்டு வராங்க, என்னது, இன்ன கலா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நம்மட கையில் ஹிதாயத் இல்லை, ஹிதாயத்தை காட்டேலும், ஹிதாயத்து இர்ஷாத், ஹிதாயத்தை காட்டேல நம்ம. ஆனால் ஹிதாயத்தை வழங்குறது, ஹிதாயத் தௌஃபிக் யார் கையில் உள்ளது? அல்லாஹ் கையில் உள்ளது. ஆனால் மாலிக் இப்னு நத்ர கடைசி வரைக்கும் இஸ்லாத்திற்கு எடுக்க அவர்களால் முடியவில்லை. மாலிக் இப்னு நத்ர் மௌத்தாயிட்டார், ஒரு இடத்துல கொலை செய்யப்பட்டுட்டார். அதற்கு பிறகு உம்மு சுலைமை திருமணம் கேட்டு ஒருவர் வருகிறார். யார் யார் வந்தவர் சொல்லுங்க? அபு தல்ஹா. அபு தல்ஹா கல்யாணம் கேட்டு வாரார், ஆனால் அவர் முஸ்லீம் இல்லை. சுபஹானல்லாஹ், கல்யாணம் கேட்டு வந்தோடனே அவரை திருப்பி அனுப்பாமல் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நீங்கள் முஷ்ரிக், நீங்கள் காஃபிர், உங்களை நான் எப்படி கல்யாணம் முடிக்கணும், நான் ஒரு முஸ்லீம், நீங்கள் போயும் போயும் கேவலம் நீங்கள் செஞ்ச இந்த பலகையால் செய்த கடவுள்களை நீங்கள் வணங்குகிறீர்கள், அதை அல்லாண்டு சொல்கிறீங்க, நீங்களும் நானும் எப்படி சேர்ந்து வாழ முடியும், நீங்கள் நல்லா யோசிங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, நான் உங்களை திருமணம் முடிக்க வருகிறேன் என்று சொன்ன பிறகு அவர் போய் யோசிக்கிறார். சுபஹானல்லாஹ், உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த ஸ்ட்ராங்கான டிஸ்கஷன், அவருடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய அந்த மாற்றம், அவர் போய் யோசிச்சுட்டு திரும்ப வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சுபஹானல்லாஹ், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவருடைய லைஃபே ஒரு தனி லைஃப். அப்படி மாற்றினாங்க உம்மு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹா அவரை. அல்லாஹ்வுடைய தௌஃபீக், இவர்களுடைய முயற்சி. எப்படி மாற்றினாங்க? டெய்லி நோன்பு பிடிப்பாராம் சுபஹானல்லாஹ். அபூ தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் டெய்லி நோன்பு பிடிப்பாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் என்ன? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன். குர்ஆன் வசனம் வரங்க. அபூ தல்ஹா எங்கே போனார்? ரசூல்லாட்ட போகிறார். போய் சொல்ல, யா ரசூலுல்லாஹ், இப்படி குர்ஆன் வசனத்தை ஓதி படித்தேன், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பியதை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாதவரை சொர்க்கம் கிடைக்காது. யா ரசூலுல்லாஹ், எனக்கு மிக விருப்பமானது என்னுடைய தோட்டம் பைரூஹா, அதை நான் அல்லாஹுக்காக தர்மம் செய்கிறேன்.
சதக்காவில் அவர் தான் அவருக்கு நிகர், நோம்பு பிடிக்கத்தில் அவருக்கு நிகர் அவர் தான், தாவாவில் அவருக்கு நிகர் அவர் தான். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்கள் அந்த யுத்தங்களில் அவர்களுக்கு பக்கத்தில் போய் உஹதிலெல்லாம் பின்னால் போய் நின்றுட்டார். பாருங்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஹாதிமுர் ரசூல், அபூ தல்ஹாவை பார்த்தீங்கன்னா அவர் ஹாரிசுர் ரசூல், ரசூலுல்லாஹி யுத்தங்களில் பாதுகாக்கிற ஒருவராக செயற்படுகிறார். யார் முயற்சி? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்கிற ஒரு பெண்மணி. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மௌலவியாக்கள் வெளியாகி கொண்டிருக்கிறோம். என்ன செய்கிறோம்? இப்போ மாஷாஅல்லாஹ் இந்த இடத்துல நீங்கள் 60 மேற்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். கம்பஹாவும் கம்பஹாக்கு வெளியிலிருந்து நம்ம எல்லாருக்கும் மனச்சாட்சி இருக்கிறது. நான் ஒரு மௌலவியாவாக மாறிய பிறகு என்னால் என்னுடைய வீட்டுக்குள் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் என்ன? கடும் கவலையான விஷயம். யூனிவர்சிட்டிகளுக்குள்ள போனால், இப்போ நான் பேராதனை யூனிவர்சிட்டி 92 அதே காலப்பகுதியில் என்னோடு படித்த நண்பர்கள் கொழும்பு யூனிவர்சிட்டியில் இருந்தார்கள். அப்போ நாங்கள் கொழும்பு யூனிவர்சிட்டி போனால் அங்கே சில மௌலவியாக்களும் அவர்களோடு சேர்ந்திருந்தார்கள். சுபஹானல்லாஹ், அந்த மௌலவியாக்களுக்கு நல்ல பெயர் அங்கே இருக்கவில்லை. அதுபோல தான் இன்று பல பல்கலைக்கழகங்களில் பெருமையாக சொல்கிறோம் நாங்கள்லாம். இப்போ தாராளஹுதாவில் ஒரு தனித்துவமான விஷயம் என்னென்றால், 80% மாணவிகள் யூனிவர்சிட்டி போகிறாங்க. ஒரு வருஷம் 100 பிள்ளைகள் எடுக்கிறோம், எப்படியும் 60 to 80 மாணவிகள் யூனிவர்சிட்டி போகிறாங்க. ஆனால் யூனிவர்சிட்டிக்கு இவர்கள் போய் அங்கே இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம் என்ன? கல்லலியாவிலிருந்து நிறைய மாணவிகள் பல்கலைக்கழகங்கள் எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் போகிறார்கள். இவர்களால் அந்த பல்கலைக்கழகங்களிலே ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் என்ன? இப்னு பாஸ் அரபு கல்லூரியிலிருந்து போகிறார்கள், இப்னு உசைமீனிலிருந்து போகிறார்கள். இப்படி பல்வேறு அரபு கல்லூரிகளிலிருந்து மௌலவியாக்களாக வெளியாகி பல்கலைக்கழகங்களுக்குள் சென்றிருக்கிற மௌலவியாக்களால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் என்ன? அல்ஹம்துலில்லாஹ், இந்த அரபில் சொல்லுவார்கள் இல்லாமன் ரஹிம ரப்பின்னு. அல்லாஹ் நாடினா ஒரு சிலரை தவிர சில பிள்ளைகள் இருக்கிற டார்கெட், அவர்கள் போகும்போதே அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சு கொண்டு போவாங்க, யா அல்லாஹ் இந்த ஒழுக்கத்துக்கு களங்கம் வந்து விடக்கூடாது, என்னுடைய தீனுக்கு பாதிப்பு வந்து விடக்கூடாது என்கிற பிரார்த்தனையோடு போவார்கள். அவர்கள் இருக்கும் வரைக்கும் நல்ல பதிவோடு தான் இருப்பார்கள். வெளியே வந்தால் அவர்கள் ஒரு சிறந்த பதிவை பல்கலைக்கழகத்தில் வைத்து விட்டு தான் வருவார். இதுபோல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ஸ், அதுக்கு போகிற பிள்ளைகளும் இருக்கிறார்கள் மௌலவியாக. இது ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கம் ஜாப் செய்கிறார்கள் மௌலவியாக்கள். ஜாப் செய்ய வேண்டும், பல்கலைக்கழகம் போக வேண்டும், படிக்க வேண்டும், பிஏ முடிக்க வேண்டும், எம்ஏ முடிக்க வேண்டும், எம்ஃபில் செய்ய வேண்டும், பிஹெச்டி முடிக்க வேண்டும், லெக்சராக வேண்டும், ப்ரொஃபஸராக வேண்டும், ஆய்வுகள் செய்ய வேண்டும், வேறு வேறு துறைகளில் இருக்க வேண்டும். ஆனால் நான் யார், அதை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு ஜொப்புக்கு போகிறாங்க நிறைய பேர் மௌலவியாக்கள், 10 to 11 அங்கே நடக்கிற அத்தனை ஜாகிலியத்துகளிலும் இவர்களுக்கும் பங்கு. சில நேரங்களில் இந்த யூனிவர்சிட்டியில் இந்த ஜாப் செய்கிற இடங்களில் நடக்கக்கூடிய கெட் டுகெதர்கள் ஜாகிலியத்தாக நடக்கும். சில நேரம் முன் வரிசையில் நம்முடைய மௌலவியாக இருப்பாங்க. இந்நாள் இல்லாத என்னால் யாராச்சும் என்ன படிச்சிருக்கிறா மன்ற ஆ மின்கும் முன்கரன் ஃபல் யுகையிர் ஹுபியதி ஃப இல்லம் எஸ்தத்தி ஃபபிலிசானிஹி வ இல்லம் எஸ்தத்தி ஃபபி கல்பிஹி வதாலிக அதுஃபுல் ஈமான் என்று படிச்சிருப்பார். ஆனால் முன் வரிசையில் இருப்பார். அதே போல் இது பரவாயில்லை. இப்போ நம்மளோட நிலைமை என்ன வந்துட்டு என்னால் இல்லாஹ என்னால் ராஜுவன், இந்த வக்துக்கு கடைசி நேரத்தில் ஜமாத்துக்கும் போகாமல் தொழுறாக்கள் என்ன நினைப்பாங்கண்டா, எவ்வளோ பேர் தொழாமல் இருக்கக்குள்ள நான் இப்படியாவது தொழுதுட்டு போகிறேனே, அந்த இல்லாத்துக்கு நல்லம் என்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம்.
நீ பரவாயில்ல இந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொள்றேன்னு இப்படி ஒரு சும்மா ஒரு பார்ட்டிசிபெண்டாக இருந்துட்டு போ, மேடையில் போய் டான்ஸ் ஆடுற ஒரு பிள்ளையா நீ இருக்கிறாயே என்கிற நிலைக்கு மௌலவியாக்களில் சிலர் போய் ஒட்டுமொத்த மௌலவியா சமுதாயத்தின் பேரையும் கெடுக்கிறாங்க. வீட்டில் கணவன்மார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எதை ஓதிரிக்காளன்னு நினைக்கின்ற ஒன்றும் விளங்கலை, மௌலவியான்ற பேர் மட்டும்தான். சுபக தோல்றல்ல வல்லாஹி சகோதரிகளே, சுபக தொழ மாட்டாள். எந்த நேரம் பாரு ஃபோனோட, அல்லது சினிமா பார்க்கறது, மியூசிக் கேட்கறது, எல்லாரும் இல்லை. நான் சொன்ன இல்லாமல் ரஹிம ரப்பின்னு ஒரு குரூப் இருக்கு, தஹஜ்ஜத் மிஸ் பண்ணாத, நோன்பு மிஸ் பண்ணாத, சுன்னத்தான தொழுகைகளை பேணி தொழுது, முன்பின் சுன்னத்துகளை தொழுது, குர்ஆனை அடிக்கடி கம்ப்ளீட் பண்ணி, தாவாவில் ஈடுபாடு காட்டி, பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து, பிள்ளைகளை ஹாஃபிலாக்களாக ஹாஃபில்களாக மாற்றி, கணவன்மாரை திருத்தி, வீட்டுக்கே ஒரு ஒளி விளக்காகவும் முன்மாதிரியாகவும் இருக்கிற பெரிய ஒரு டீமும் இருக்கிறார்கள் இல்லை என்பதில்லை. ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அப்போது மௌலவியாக்களை பார்ப்பது என்பது ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இப்போது வீட்டுக்கு வீடு மௌலவியாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய பங்களிப்பு இந்த மார்க்கத்தை பரப்புவதிலும் பாதுகாப்பதிலும் மிக பலவீனமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் உங்களை கொண்டு ஒரு நல்ல மாற்றம் டிஸ்ட்ரிக்டிலே நடைபெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வீட்டில் நடைபெற வேண்டும். நீங்கள் ஏதாவது இப்போ நீங்கள் படிப்பதற்கு இப்போதான் காசு கூட வாங்குறாங்க, மதரசாக்களுக்கு போனால் அரபு கல்லூரிகளில் சல்லி கூட வாங்குறது இப்போ தான். முதல்ல எவ்வளவு கல்லலியாவில் எவ்வளவு சின்ன அமௌண்ட் தான். நாங்கள் மதரசாவில் ஜென்ஸாக இருந்து ஓதுற நேரம் 150 ரூபா, 100 ரூபா, 300 ரூபா அப்படி தான். இப்போ தான் 10,000, 15,000 உண்டு. மற்ற காசுகள் யார் தந்தார்கள்? இப்போது மதரசாவில் 15,000 ரூபாய் எடுக்கிற மதரசாரிக்கு 10,000 உண்டு. 10,000 ரூபா ஒரு பிள்ளைக்கு போதுமா மாதத்துக்கு? இல்லை. பேலன்ஸ் காசை கொடுக்கிறது வந்து சமுதாயம். எதற்காக கொடுக்கிறார்கள்? இந்த பிள்ளை ஓதணும், குர்ஆன் சுன்னாவை படிக்க வேண்டும், ஒரு முன்மாதிரியான ஒரு பெண்மணியாக வர வேண்டும், தன்னுடைய வீட்டை இந்த பெண்மணி மாற்ற வேண்டும், சமுதாயத்தில் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்த வேண்டும், இதற்காக வேண்டித்தான் சமுதாயம் செலவழிக்கிறது. சமுதாயத்தினுடைய காசெடுத்து மௌலவியாக வந்துட்டு மாப்பிள்ளையை மட்டும் மௌலவியாண்ட ஒரு இது அங்கீகாரம் இருக்குது சமூகத்தில். மாப்பிள்ளை பேசி வரக்குள்ள அந்த பிள்ளை ஆலிமா மௌலவியான்னு சொல்லிட்டாங்கண்டா அல்ஹம்துலில்லாஹ், ஒரு ஸ்பெஷல் ஒரு பிஏ ஒரு டாக்டரை கொடுக்காத முக்கியத்துவம் ஒரு மௌலவியா பிள்ளைக்கு. அதற்கு மட்டும் பயன்படுத்துகிற நிலையில் இந்த மௌலவியாக்கள் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த மௌலவியாக்கள் அல்லாஹ்விடத்தில் தப்ப மாட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மார்க்கத்தில் ஆர்வத்தோடு வந்திருக்கிறீர்கள், உங்களால் ஏதாவது நல்லது நடக்க வேண்டும். எனவே முதலில் உங்களுடைய வீடு, உங்களுடைய கணவன், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய உடன்பிறப்புகள், இவங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க. குர்ஆன் ஓத பழக்கங்க, முக்கியமான சூறாக்களை துவாக்களை பாடமாக்க வைங்க, அகீதாவை சொல்லிக் கொடுங்க, பேசிக்கான விஷயங்கள், தொழுகையின் சட்டத்தை சொல்லிக் கொடுங்க, ஒதுச்சீர முறையை சொல்லிக் கொடுங்க, கடமையான குளிப்பை நிறைவேற்றக்கூடிய முறையை சொல்லிக் கொடுங்க. அதுபோல உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிகள் மர்க்கஸுகளோடு சேர்ந்து வேலை செய்யுங்கள். மொண்டசூரி ஸ்கூல் அல்லது குர்ஆன் மதரசாக்களில் வாய்ப்பு கிடைத்தால் மிஸ் பண்ணி விடாதீர்கள். சம்பளத்துக்கு என்று போகாதீங்க, நான் படித்ததை சொல்லிக் கொடுப்பதற்கு எனக்கு தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு என்று நினைத்து போங்கள். அதுபோல ஸ்கூல்களில் டீச்சிங் கிடைத்தால் அந்த வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள். இன்றைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாக்கள் மனிதனை போய் முழுக்க முழுக்க நோயாளியாக ஆக்கி கொண்டிருக்கிறது. இதற்குள்ள ஒரு குரூப் இருக்கு மாஷா அல்லாஹ், தாவாவுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்து. இப்போ சில சகோதரிகள் இருக்கிறார்கள் தெரியும் இந்தியாவில், இலங்கையில் அப்படி ஆக்களோட தொடர்பு எனக்கு கிடைக்கவில்லை. இந்தியாவில் உள்ள சகோதரிகள் சவுதியில் இருப்பாங்க, துபாயில் இருப்பாங்க, கத்தாரில் இருப்பாங்க. சுபஹானல்லாஹ், 50 குரூப், 100 குரூப் என்ற அட்மின் வைத்து வைத்து குரூப் குரூப்பாக செய்து, இப்போ நான் ஒரு கிளாஸ் நடத்துகிறேன் என்றால் அந்த கிளாஸை 20,000 பேருக்கு கொண்டு சேர்க்குறாங்க, 20,000 பேருக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்படி ஒர்க் பண்ணக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள். நீங்கள் அந்தளவுக்கு போகாவிட்டாலும் நீங்கள் இருக்கக்கூடிய குரூப்பில் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டும், நல்ல மாற்றங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். அல்லாஹு தாலா உங்களை பொருந்தி கொள்ள வேண்டும். நம் எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹு தாலா மன்னிக்க வேண்டும். மார்க்கத்தை கற்றுக்கொண்ட நாம் அந்த மார்க்கத்தை சரியாக புரிந்து சரியான கொள்கையோடு அகீதாவோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து
لا إله إلا الله என்கிற கலிமாவோடு மூத்தாக ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றாக இருப்பதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. ஜாமியு தௌஹீத் பள்ளிவாசல் இன்று ஏற்பாடு செய்து நடாத்திய ஆலிமாக்களுக்கான வழிகாட்டல் நிகழ்ச்சியின் இறுதி அமர்வை இதுவரைக்கும் எமக்கு தொகுத்து வழங்கிய கலாநிதி முபாரக் மதனி அவர்களுக்கு எமது பள்ளிவாசல் சார்பாகவும் ஏற்பாட்டு குழு சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜிசாக்குமுல்லாஹு ஹைரன் வபாரக்கஃபி.